வெல்கம் டு அவர் சேனல் கார்டுக்கு ஆட்களை வந்து தேர்வு செய்கிறார்கள் அதை பற்றி தெளிவாக இந்த காணொலியில் நாம் பார்த்து விடலாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கு தயாராக கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை வந்து தரவாக வந்து படித்து கொண்டே இருங்கள் ஸோ படித்து கொண்டே இருக்கின்றேன் மறந்து கொண்டே இருக்கின்றது என்று இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சீரியஸ் வந்து அட்டன் பண்ண வேண்டும் ஸோ நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் பரிக்சா அப்ளிகேஷனுடைய லிங்க் இருக்குது அதில் போய் டவுன்லோடு செய்து கொண்டு நம்முடைய யூஸ் கோட் செவிசாய் பாட்டி இதை நீங்கள் பயன்படுத்தினால் நாற்பது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் இந்த டிஎன்இ கிரேட் டு கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மார்ச் முதல் மே இந்த பிட்வீன் கேப்பில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் படித்து கொண்டே இருங்கள் ஸோ டிஎன்யுஎஸ் சார்பிக்கும் கார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஏஆர் ஃபயர்மேன் ஜெயில்வான இந்த வேகன்சியை கலெக்ட் பண்ணி இவங்க வந்து தேர்வு வந்து நடத்தி ஆட்களை வந்து தேர்வு செய்து கொடுத்து விடுவார்கள் இதுக்கும் கார்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்கின்றது சரிங்களா அது வந்து கவர்மெண்ட் ஜாப் கார்டு என்பதும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் மாதம் ஐந்து நாட்கள் மட்டுமே உங்களுக்கு பணி நாட்களாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஐநூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு மாதம் முழுவதும் நீங்கள் அஞ்சு நாள் மட்டும் பணி புரிஞ்சால் போதுமானது என்பது தான் கார்டோட இதாக இருக்கிறது ஸோ விழுப்புரத்தில் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சார் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா சென்னை நான் வந்து திருப்பூர் வேலூர் திருப்பத்தூர் கன்னியாகுமரி இது மாதிரி சொல்லலாம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தான் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிடுவார்கள் சரிங்களா அப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம் இதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஸோ நாங்கள் வந்து கால் பண்ணி கூப்பிடுவோம் அதெல்லாம் வந்து அவங்க ப்ராசஸ் சரிங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விழுப்புரத்துக்கு கடலோர காவல் படையில் இணைப்பு பணிக்கு கோட்டகுப்பம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளின் ஊர்காவல் படைக்கு கல்வி தகுதி பார்த்தா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இருபது வயது முடிந்த நாற்பது வயதுக்குட்பட்ட நன்றாக நீந்த தெரிந்த மற்றும் படகு ஓட்ட தெரிந்த ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் எனவே தகுதியான ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு கொ சொல்லியிருக்காங்க குறிப்பு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் விழுப்புரம் கா குப்பம் ஆயுதப்படை வளா வளாகத்தில் வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணம் இல்லை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் கோட்டகுப்பம் இந்த சப்டிவிஷன் கோட்டை குப்பத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் தேர்வு செய்வாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்மெண்ட் தான் நடக்குது ஃபுல்லாக எஸ்பி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏஆராக ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இந்த ரெக்மெண்டில் தான் அந்த கார்டு வேகன்சியும் ஓடிட்டு இருக்குது இது கண்கூடாக தெரிந்த விஷயம் ஸோ மாதம் ஐந்து நாட்களுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஎன்இஸ் கிரேட் டூ கான்ஸ்டபுளுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிப்பது போல் படிச்சுட்டே இருங்க நல்ல வாய்ப்பு கிரேட் டூ கான்ஸ்டபுள் உள்ளா தூருங்க சரிங்களா அதே போல் எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவர்களும் எஸ்ஐக்கு தயாராகிக்கொண்டே இருங்க கண்டிப்பாக வேகன்சி வரும் ஸோ கார்டை வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா ஸோ என்னுடைய குடும்ப சூழல் வந்து பின்தங்கி இருக்கிறது அப்படின்னாக்க மட்டும் ஒரு மாதம் ஐந்து நாட்கள் ஒரு சின்ன ஒரு இன்கம் வரும் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சம்திங் வரும் சரிங்களா அதனால் வந்து கிரேட் டூ கான்ஸ்டபுளும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே போல் குரூப் ஃபோர் இருக்குது அதே போல் குரூப் டூ குரூப் ஒன் இதெல்லாம் இருக்குது சரிங்களா உங்களால் முடிந்ததை ஃபோக்கஸ் பண்ணி படித்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம்